மயாசத்தை பார்ப்போம். போன தடவை மயாசத்தை டிசீஸ்னா என்ன அப்படின்னு கேட்டேன், இட்ஸ் அ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் வைட்டல் சென்சேஷன் அண்ட் மயாசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மயாசத்தை பார்ப்பதற்கு முன்னாடி சென்சேஷன் என்னன்றதை பார்த்தா தான், அதுவும் குறிப்பாக வைட்டல் சென்சேஷன் என்னன்னு பார்த்தா தான் நாம் மயாசத்துக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா ரெண்டுமே இன்செப்பரபிள், ரெண்டுமே பிரிக்க முடியாது. அப்ப சென்சேஷன்னா என்னங்கிறத பார்த்தா தான் நம்மளால ஓரளவுக்கு மயாசத்தை எப்படி அப்ளை பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப சென்சேஷன் என்னங்கிறத தெரிவதற்கு நாம ராஜன் சங்கரன் சொன்ன ஒரு ஏழு லெவல்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. அதுல ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொன்னது நேம். நேம் சொல்றது லெவல் ஒன். லெவல் ஒன்னுல நேமுங்கிறது குறிப்பாக ஒரு பேத்தாலஜின்னு எடுத்துக்கோமே, சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு எடுத்துக்கோம். சீரோசிஸ் ஆஃப் லிவர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், சரியாக சாப்பிட முடியாது. அதுக்கடுத்து அதுக்கு உரிய சிம்டங்கள் சிலதெல்லாம் வரும், அதில் குறிப்பாக அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஈசோஃபகல் ரீஜனில் கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சல் வர ஆரம்பிக்கும், இதெல்லாம் நடக்கும். இப்படி ஒவ்வொரு சிம்டங்களாக உங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சிடும், வீக்னஸ் வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் டயர்டாயிரும், தண்ணி அதிகமாக குடிக்க முடியாது, வாந்தி வர ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி எல்லா சிம்டங்களும் வர ஆரம்பிச்சிடும். இந்த இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பேர் அழைத்தல். டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு சீரோசிஸ் ஆஃப் லிவர்னு வச்சிருக்காங்க இல்லையா, எப்படி எனக்கு சரவணகுமார்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே, அது போல அந்த நோய்க்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுதான் லெவல் ஒன். இதை தான் அலோபதியில வந்து மிக முக்கியமானதாக கருதுறாங்க. ஹோமியோபதியில இதுவும் முக்கியமானது, ஆனா இதோட நம்ம தங்கிடக்கூடாது. இது கண்டுபிடிப்பதற்கு ஒன்று தேவைப்படுது பார்த்தீங்களா, ஃபேக்ட்ஸ் அபவுட் டிசீஸ். இதை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு ஃபேக்டை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. ஃபேக்ட்ன்னு சொன்னால் என்னன்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் நல்லா இருக்கு, நடந்தா நல்லா இருக்கா, படுத்தா நல்லா இருக்கா, மொடாலிட்டியை பார்க்கலாம். அதுக்கடுத்து கிளினிக்கல் டேட்டாஸ் பார்க்கலாம், அதே போல பல்வேறு சிம்டங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே விவரக்குறிப்புகள், நோயினுடைய விவரக்குறிப்புகள். இது எல்லாமே நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நோய்க்கான விவர சேகரிப்புகள், facts about the disease. இது வந்து செகண்ட் லெவல். இந்த ரெண்டு லெவலில் தான் நம்ம மேக்சிமம் எல்லாரையும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது லெவல் அப்படின்னு சொல்றது இந்த உடம்பை கடந்த ஒரு லெவல். அந்த லெவல் என்னன்னு சொன்னா எமோஷன் லெவல் ஆர் ஃபீலிங். குறிப்பாக இது மூணு அடிப்படையில் இருக்கு, ஜாய், கிரீஃப், ஆங்கர். இந்த மூணு அடிப்படையில் இருக்கு. இந்த மூணு அடிப்படையில் நம்மளுடைய ஃபீல் வந்து வெளிப்படுது, சோகமாகவும் கோபமாகவும் சந்தோஷமாகவும் வெளிப்படும். ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து சந்தோஷப்படுவாரா, இல்லை. அவருக்கு என்ன இருக்கோ ரெண்டே ரெண்டு தான் வரும், என்ன ஒன்று அதை பற்றியான சோகம் இருக்கலாம், இல்லட்டா நம்மளை வேலை செய்ய விடாமல் தடுக்குது இந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படலாம். இதுதான் முதல் அவங்களுக்கு வெளியே வர்ற ஒரு ஃபீல். இந்த லெவல்லையும் பார்க்குறவங்க இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நாமளும் இந்த லெவலில் பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலூஷன் லெவல். ஃபீல் வந்து எங்கேருந்து வருதுன்னா டெலூஷன் பார்ட்ல இருந்து தான் வருது. ஃபீல் முக்கியமானது அல்ல, ஃபீலுங்கிறது ரொம்ப இந்த இமெட்டீரியல் பாடியில், இந்த மெட்டீரியல் அல்லாத பாடியில் ஆரம்ப கட்டம்னா எமோஷன் ஆர் ஃபீல். அதற்கு மேலே தான் டெலூஷன் இருக்கு. அந்த டெலூஷன்ங்கிறது ஃபோர்த் லெவல். அந்த டெலூஷன் லெவல்ல இருந்து தான் இந்த எமோஷனே பறக்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். At the level, the patient experience of any ailment will be in terms of imagination. The fourth level, la, delusion level, la, தன்னுடைய நோய்களை ஒரு கற்பனையாக இவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க. அதாவது at this level, the patient's experience of any ailment will be in terms of imagination. So that he talks about what feels like rather than what it is. இது எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர அது என்னவாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆர் வாட் ஹி ஃபீல்ஸ் அபவுட், அவருக்கு என்னவாக ஃபீல் பண்றாருங்கிறத அப்படியே சொல்ல மாட்டாங்க. அது என்ன மாதிரி இருக்கு தெரியுமா, அது எப்படி தெரியுமா அப்படின்னு ஒரு கற்பனையான ஒரு இமேஜினேஷன் ஃபேண்டசியில தான் அவங்க பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டெட் ஆஃப் எம்பசைசிங் ஆன் ஹிஸ் டான்சிலிட்டிஸ், டான்சிலிட்டிஸ் இருக்குது வச்சுக்கோங்க, டான்சில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது. இது வந்து எப்படின்னா
diagnosis. Level 1, name of the disease. Or the sharp pain in the throat. Sharp pain in the throat. இந்த இடத்துல ஒரு குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்கு, ஷார்ப்பா இருக்கு அப்படின்றா. இது என்னது? ஃபேக்ட் அபவுட் தி டிசீஸ், டான்சலைட்டிஸ் பத்தியான ஒரு ஃபேக்ட். இந்த வலியை பத்தி அவங்க கேரக்டர் சொல்றாங்க. இது சென்சேஷன் அல்ல, நல்லா நான் வச்சுக்க, இது சென்சேஷன் அல்ல, இது ஃபேக்ட் அபவுட் தி டிசீஸ். இது லெவல் 2. ஆர் த ஆங்ஸைட்டி அபவுட் இட். இந்த தண்ணியெல்லாம் குடிக்க முடியல சார், அடிக்கடி பிடிச்சிக்குது, என்னால் பேசக்கூட முடியல, ஏதாவது வேற ஏதாவது அப்படி இப்படி என்னன்னு தெரியல சார், இங்கெல்லாம் அப்படியே வலிக்குது, ஷார்ப்பாக பெயினாக இருக்குது, அதுவும் தண்ணியெல்லாம் குடிக்கும்போது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் அ ஆங்ஸைட்டி அபவுட் டான்சலைட்டிஸ் ஆர் ஃபியர் அபவுட் டான்சலைட்டிஸ். இது தேர்ட் லெவல், எமோஷனல் லெவல். ஹீ மைட் சே The throat pain is killing me. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து ஃபோர்த் லெவல். இவனை இந்த வலியை ஷார்ப்னு சொல்றது இருக்கு இல்லையா, இந்த ஷார்ப்புங்கிறது கத்தி கூர்மையான அர்த்தம். இதை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு கற்பனையா, இது என்னை போட்டு குத்துது சார், என்னை கொல்லுது சார், குத்துதுன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இது என்னை கொல்லுது சார். It goes, he goes further with imagination and he says, it is killing me. அதுதான் இவங்களுடைய கற்பனை திறன். இது வந்து ஒரு வகையான திரிப்பு காட்சி. இவங்கக்குள்ளே இருக்கிற கற்பனையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க வந்து என்னை கொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெவல் தான் ஃபோர்த் லெவல். ஸோ மைண்டுங்கிறது இன்டர்பிரேஷன் கிளாஸ், அது வியாக்கணத்துக்கு உட்பட்டது. வியாக்கணம் செய்வது இல்லை, கற்பனையாக சொல்வது இல்லைவற்ற புனைவுகளாக பேசுவது, ஃபேண்டசியாக பேசுவது, இதுதான் ஃபோர்த் லெவல். நாம் என்ன பண்றோம்னா, இந்த ஃபோர்த் லெவலில் தான் ரொம்ப முக்கியத்துவம் நினைச்சிட்டு நம்ம மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா தேர்ட் லெவலில் தான் ரொம்ப முக்கியத்துவம்னு சொல்லி மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இல்லைன்னா செகண்ட் லெவல் தான் ரொம்ப முக்கியத்துவம்னு சொல்லி மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை ஹோமியோபதியில் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் லெவல் தான் முக்கியத்துவம்னு நினைச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நாலு லெவலும் பத்தாவது அப்படின்றது தான் அஞ்சாவது லெவலான சென்சேஷனை பற்றி பேசுகிறார். இந்த சென்சேஷனுங்கிறது ஹியர் த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் எயில்மெண்ட் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி திங் மேஜர் இன் ஹிஸ் லைஃப் அட் த ஜென்ரல் லெவல் ஆர் அஸ் எ ஜென்ரல் சென்சேஷன். அப்போ இந்த பேஷண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த எயில்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த நோய் நிலையில தன்னை உணர்ந்து ஒன்றை சொல்லுகிறார் பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் பை வே ஆஃப் இன்டர்பிரேஷன், பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அட் தி எயில்மெண்ட் லெவல். அந்த இல்லைன்னா லைஃப் சுச்சுவேஷன் இருக்கு பாருங்க, அதுல தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். எந்த லெவல்ல சொல்றாருன்னா, அஸ் ஏ ஹோல் ஜென்ரல் லெவல்ல சொல்றார், நாட் அட் ஏ பர்டிகுலர் லெவல். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணி சொல்றார். இப்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க, என்ன மாதிரி வலிக்குதுன்னா குத்துற மாதிரி வலிக்குது, கையை பாருங்க குத்துற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. லைஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, சார் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை போட்டு பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா பாடாப்படுத்துறதுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டேன்னா, பெரிய டார்ச்சர் பண்ணுறாங்க. இது பாடாப்படுத்துறது, டார்ச்சர் பண்ணுறது, இது எல்லாமே ஃபோர்த் லெவல். கற்பனையாக பேசுவது, உள்ளதை உள்ளவாறு சொல்லாமல் கற்பனையாக பேசுவது, வாட் இட் இஸ்ன்னு பார்க்கறதுக்கு பதிலாக வாட் அப்பியர்ஸ் டு பீன்னு பார்க்கறது. அப்போ ட்ரூத்ங்கிறது என்னது? வாட் இட் இஸ் தான். அதுதான் உன்னுடைய அனுபவம் என்னப்பா அப்படின்னு சொன்னோன்ன, சார் நானே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், என்னைய கால் வலி இருக்கு, வேலைக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏண்டா அடிக்கடி லீவ் எடுத்தேன்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் என்னோட சூப்பர்டென்டென்ட் வந்து என்னைய ஃபோர்மேன் வந்து என்னை திட்டுறாரு. இங்கே வீட்டுக்கு வந்துட்டா வெட்டியா உட்காந்துருக்கியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பேச்சே என்னால் கேட்க முடியல சார். சரி, பேச்சை கேட்க முடியல, என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, சார் இங்கேயும் குத்தி பேசுகிறாங்க, அங்கேயும் குத்தி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, இங்கேயும் குத்தி பேசுறாங்க, அங்கேயும் குத்தி பேசுறாங்க, காலும் குத்தி பேசுது வலிய. இப்ப பாருங்க, பாடியும் இந்த இமெட்டீரியல் பிளேனும் கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா. இந்த மெட்டீரியல் பாடியில் இருக்கிற உணர்வுகளும்
இந்த இமிட்டீரியல் பிளேன் இருக்கிறதும் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ரெண்டு சேருது பார்த்தீங்களா, இதுதான் உணர்வு. இது வெறும் ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது, த்ரூஅவுட் த லைஃப், அவனோட லைஃப்ல எல்லா இடத்துலையும் இந்த உணர்வுகள் இருக்கும். இதே வேற ஒரு சூழ்நிலை எடுத்து நீங்க பேசுறீங்கன்னா அங்கேயும் குத்தி பேசுறது வரும். நூறு இடத்துல போனீங்கன்னா அங்கேயும் ஷார்ப் லைக் ஸ்டிச்சிங் லைக் அப்படின்னு வரும். அப்படி வந்தாதான் அது வைட்டல் சென்சேஷன். ஸோ இட் இஸ் அபோவ் தி டெலூஷன் லெவல். ஸோ டெலூஷன் எங்கிருந்து உண்டாதுன்னு நினைக்கிறீங்க, இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் சென்சேஷன். மனத்திலிருந்து உணர்வுகள் வரல, உணர்வுல இருந்து தான் மனம் வருகிறது. அந்த மனத்திலிருந்து தான் உணர்ச்சிகள் வருது, எமோஷன் வருது. அப்ப எமோஷன்ங்கிறது இமிட்டீரியலுடைய கடைசி பகுதி. கடைசி பகுதினா என்னது, மிக ஆரம்பமான பகுதி. அதுக்குள்ள டீப்பரா போக போக தான் இந்த உணர்வு தளத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப எனர்ஜிங்கிறது என்ன அடுத்து? ஏன்னா இந்த உணர்வுகளோட இந்த கதை முடியல. இந்த உணர்வு எங்கிருந்து வருதுன்னு சொன்னா ஆற்றல் இருந்து வருது, எனர்ஜியில இருந்து வருது. தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எயில்மெண்ட் ஆர் கம்ப்ளைண்ட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி பேட்டர்ன். ஒரு நோயானது தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கணும்னா ஆற்றல் வடிவத்துல தான் வெளிப்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, சார் அப்டமன் வந்து ப்ளோட் ஆகுது அப்படின்றான். என்ன மாதிரி ப்ளோட் ஆகுதுன்னு சொன்னா, சார் இங்க பாருங்க பாரமா இருக்கு, சார் பாரமா இருக்கு, கையை பாருங்க நல்லா பாருங்க பாரமா இருக்கு, வெயிட். அப்ப இந்த வெர்பல் கம்யூனிகேஷனும் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க, ரெண்டும் என்ன சொல்லுது, ஒரு பாரத்தை காட்டுது, ஒரு ஹெவினஸை காட்டுது, ஒரு வெயிட்டை காட்டுது. அப்ப இந்த வெயிட்டுங்கிறத அவன் சொல்றான், எது மூலமாக, தன்னோட கையின் மூலமாக, அசைவின் மூலமாக சொல்றான். அப்ப ஸ்பீட் அண்ட் மோஷன் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. இதான் எனர்ஜியை தன்னுடைய கம்ப்ளைண்ட் மூலமாக சொல்றான். இந்த எனர்ஜியை நம்ம நேரில் பார்க்க முடியாது இல்லையா, அதனால அது இங்க வயிறு வந்து பாரமாக இருக்கிறதாக வந்துருது, அப்டமன் வந்து பாரமாக இருக்கிறதாக வந்துருது. அது தன்னை அப்படி வெளிப்படுத்துது எனர்ஜி. அந்த எனர்ஜியை என்ன பண்றான்னா மொழியின் வடிவத்துல வெர்பலாக அவன் வந்து பாரமாக இருக்குன்னு சொல்றான். அதை கையினுடைய அசைவின் மூலமாக அதை உறுதிப்படுத்தான். இந்த ரெண்டையும் நம்ம புரிந்து கொண்டா அவனுடைய அந்த வைட்டல் சென்சேஷனை கரெக்டா புரிஞ்சுக்கலாம். இது எல்லா லைஃப்லயும் இருக்கணும். வேலையெல்லாம் எப்படி இருக்குங்க சார், எங்க ஒர்க்லோடு அதிகம் சார், ரொம்ப பாரம் சார், இங்க வயிறும் பாரம் அங்க ஒர்க்லோடும் பாரம், வீட்டுக்கு வந்துட்டா நான் ஒரே ஆளுது சார், எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதாரு. இங்க பாத்தீங்கன்னா காலையில 5:30 எந்திரிச்சு ஒய்ஃபோட நான் வேலை செஞ்சு அது செஞ்சு இது செஞ்சு ஹெக்டிக் சார். அப்படின்னா என்ன சார், இங்கேயும் அவ்வளவுதான் சார் வேலை, பயங்கரமான வேலை சார். ஐ ஹவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் எ ஹியூஜ் அந்த லோடு அப்படிங்கிறத சொல்றேன். லோடு வெயிட் ஹெவி அப்படிங்கிறது தான் இவன் சொல்லிட்டே இருப்பான். இப்ப எல்லா இடத்துலையும் இந்த ஒரே வார்த்தை வரும், இந்த எனர்ஜி தன்னை இப்படிதான் வெளிப்படுத்திக்கும். அப்ப எனர்ஜினுடைய முதல் வடிவம் ஒரு உடம்பை எடுக்குது, ஒரு பாடி எடுக்குது மொழியின் வழியாக, அதுதான் உணர்வு. இந்த எனர்ஜி என்பது எப்பொழுதுமே அசைவுகள் மூலமா, முகத்தினுடைய அசைவு, கை அசைவு, உடம்பு அசைவின் மூலமாக தான் வெளிப்படும். இது ஏன்னா நான் வெர்பலா நடக்குது, இன்வாலண்டரியா நடக்குது. அந்த எனர்ஜி தன்னை தானே வெளிப்படுத்திக்கும். இப்ப ஷூட்டிங் பெயின் வச்சுக்கோங்க, கை இப்படி போகும், எரியுது சொன்ன தக 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 பார்த்த வார்த்தை பாருங்க, தக 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 கையும் பாருங்க அதே மாதிரி எரியும். இதுதான் எனர்ஜி, இந்த அசைவுகள் தான் எனர்ஜி. இத இந்த உணர்வின் மூலமாக அப்படியே பிரதிபலிப்பான். ஏன்னா ஆற்றலை நம்ம பார்க்க முடியாது, பார்ப்பதற்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அது மொழியின் வடிவாக தான் வரும், அது வெர்பல் நான் வெர்பலாக தான் வெளியே வர முடியும். அப்படி வர்ற இந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி ராஜன் சங்கரன் சொல்றாரு. அந்த இடத்தை பார்ப்பதற்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா, இவன் வியாக்கியானப்படுத்துறான் பாத்தீங்களா, இவன் இமேஜினேஷன்ல ஃபேண்டசியில பேசுறான், அந்த மனதை பார்க்கிறோம். அதையும் பார்த்துட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு கீழே இருக்க எமோஷனை பார்ப்போம், ஃபியர் ஆங்கர் ஜாய் அதை பார்த்துட்டு மருந்து கொடுப்போம். அதெல்லாம் ஃபெயிலியர்ல தான் போய்விடும். அதனால நம்ம பார்க்க வேண்டிய இடம் உயர்ந்த இடத்துல பார்க்கணும், அதான் வைட்டல் சென்சேஷன். அந்த சென்சேஷனை புரிஞ்சுக்கிட்டாதான் மயாசத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப
நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெலூஷன்னா என்ன, சென்சேஷன்னா என்ன, எனர்ஜினா என்ன, இந்த மூணையை பற்றி நம்ம தெரிஞ்சோம். ஏன்னா எமோஷன் கூட எல்லாருக்கும் தெரியும், ஃபேக்டர் நல்லா புரியும், நேமும் புரியும். டெலூஷன், சென்சேஷன், எனர்ஜி, இந்த மூணையை பற்றி விரிவாக விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதன் பார்க்கறதின் மூலமாக இந்த செவன் லெவல்ஸில் இருக்கிற டவுட்டுகளை நம்ம தீர்த்துக்கலாம். மனிதனுடைய இமிட்டீரியல் பிளேனை நல்லா புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொண்டாதான் நம்ம மருந்து தேர்வுக்கு ஈஸியாக இருக்கும். அதன் மூலமாக அந்த வைட்டல் சென்சேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் மயாசத்தை புரிந்து கொள்ளும். அப்போ இதோட நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எமோஷன், டெலூஷன், சென்சேஷன் அண்டு எனர்ஜி. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.